ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பசியும் ருசியும் இன்றைக்கி பசியும் ருசியமில் கல்யாண முருங்கை இலை தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கல்யாண முருங்கை இலை இதே மாதிரி பெரிய பெரிய இலைகளாக இருக்கும் இது நம்ம சென்னையில் நம்ம இருக்க ஏரியா பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் கூட கிடைக்கிது இதை எப்படி நம்ம வாங்கிறது அப்படின்னா கீரை வியாபாரி உங்கள் பக்கத்தில் இருக்க கீரை வியாபாரி கீரைக்கார அம்மாட்ட சொன்னோம்னா அவங்க நமக்கு தேவைக்கு ஏற்ப கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் ரெகுலராக அவங்களும் வச்சுருக்க மாட்டாங்க சேல்ஸுக்கு ஸோ நம்ம முன்னாடியே சொல்லி வச்சு வாங்கணும் அப்படி தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த கல்யாண முருங்கையிலை ரொம்ப நாள்பட்ட நெஞ்சு சளி கபம் அந்த மாதிரி விஷயத்தை போக்கக்கூடிய ஒரு மருந்து அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும்தான் சாப்பிடணுன்னு இல்லை ரொம்ப ஸ்ட்ரெங்கும் கூட ஸோ எல்லாருமே சாப்பிடலாம் இதை உடலுக்கு ஒரு விதமான புது வலிமையை கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்த இந்த இலையை மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் சாப்பிட்றத ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ இந்த இலையில் உள்ள மெயினான பெரிய காம்பை மட்டும் நீக்கிட்டு மற்ற இலைகளை நம்ம தோசை மாவோட சேர்த்துக்க போகிறோம் அதாவது அரிசியோட சேர்த்து தோசமாவா அரைக்க போகிறோம் எல்லா இலைகளையுமே இந்த மாதிரி காம்பை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் டிஃபன் ரைஸ் த்ரீ ஹார்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் ரைஸுக்கு ஒரு கப் இலை அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் அதாவது இப்போ நம்ம இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்த பிறகு இலையை ரொம்ப அமுக்காமல் மெஷர் பண்ணணும் அதே கப்பில் ரைஸ் எடுக்கிற கப்லே அப்படி எடுத்துக்கணும் அரிசி இலை அதுக்கு தேவையான உப்பு மூனையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் ரொம்ப கொரக்குறைன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக எடுத்துக்கணும் தோசைக்கல் ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஸ்வல் தோசை வைக்கிற மாதிரி இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா இது மேலே மிளகு தூள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இப்படி சேர்க்கறதுனால மிளகு தூள் சேர்க்கறதுனால எஃபெக்டிவாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இந்த தோசை ஆஸ் யூஸ்வல் ஒயிட் தோசை மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இது கூட நெய் அல்லது பட்டர் சேர்த்து சாப்பிடலாம் பூண்டு சட்னி பூண்டு மிளகாய் பொடி பூண்டு தொக்கு இப்படி பூண்டு சேர்த்து செய்யக்கூடிய எல்லா விதமான சைடிஷும் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் சட்னியும் கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி க்ரீன் தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பசியும் ருசியும் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது பசியும் ருசியும் பார்த்து சமைங்க பாராட்ட அல்லுங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விட்டதுனால இந்த கிளிப்பிங்ஸை சேர்த்துருக்கேன் இந்த மாவு ஆக்சுவலாக புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அரைச்ச உடனே நம்ம தோசையாக ஊற்றி சாப்பிடலாம்